ஆராய்ச்சி படத்தோட டெய்லர் வெளியிட்டு வருகை தந்துள்ள திரையுலக பிரம்மாக்களையும் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இணையதள நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய இளம் தலைமுறையினர் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், ஆண்களுக்கு நிகராக எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். லிவிங் டுகெதர் என்ற ஒரு வாசகம் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்பது யாரும் அறியவில்லை. பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை. சுதந்திரம் என்ற பெயரில் பெண்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் பெண்களுக்கு களங்கம் ஏற்படுவதை எப்படி பொறுத்து கொள்வது? திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்தால் அது சட்டப்பூர்வமானது. லிவிங் டுகெதர் முறையில், அதாவது திருமணம் ஆகாமலே குழந்தை பிறந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை வலியுறுத்துவது மட்டுமல்ல, பாதுகாப்பான முறையில் உறவு கொள்வதை எடுத்து கூறும் விதமாக இந்த ஆராய்ச்சி படத்தை தனது எழுத்தால் செதுக்கியிருக்கிறார் திரு வெடிமுத்து அவர்கள். பிறப்பது ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை, இடையில் ஏன் இல்லை வரைமுறை என்ற கருத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக கூறும் படம்தான் ஆராய்ச்சி. ஆராய்ச்சி படத்தின் டெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள திரையுலக பிரம்மாக்களையும் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இன்டர்நெட் இணையவர்களையும் புகைப்பட கலைஞர்களையும் வியாபார தொடர்பாளர்களையும் தயாரிப்பாளர் முத்துபாரதியின் சார்பில் இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்கள் சிந்தனைக்கும் இமைகள் மூடா கண்களுக்கும் ஆராய்ச்சி படத்தின் ட்ரெய்லரும் பாடலும். இந்த சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க. உங்களை கைத்திட்டுக்குன்னு நாங்கள் ஆங்கர் மாதிரி சொல்ல மாட்டோம். இந்த ஆராய்ச்சி படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு வருகை தந்துள்ள தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு வி சி குமநாதன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவரேஜ் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கீங்க மீடியா கவரேஜை. ஸோ இதை இந்த கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய படமாக ஆக்க முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய படம் சின்ன படங்கிற ஒரு பாகுபாடு கிடையாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஆராய்ச்சி படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டில் அவங்க நடத்துகிறோம். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட நடித்த நடிகர் நடிகையெல்லாம் நம்ம வந்து திடீர்னு வச்ச ப்ரோக்ராம்னால அவங்களால வர முடியல. ஸோ யூஸ்வலாகவே வந்து இப்போ யாருமே நடித்த படங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்கிறது ஒரு குறை இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு அந்த குறை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த படத்தை வந்து மொத்தமாக வந்து ஊடக நண்பர்கிட்ட கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சேலஞ்சு பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் வெற்றி படமாக்க வேண்டியது, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. முதலாவதாக எல்லாரையும் வரவேற்று தன்னோட படத்தோட நினைவுகளை வந்து பகிர்ந்துக்க வெடிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், நடிகர், டைரக்ஷன் மேற்பார்வை எல்லாம் இவர் தான். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய அருமையண்ணன் குகநாதன் அவர்களையும் அருமையண்ணன் ராஜன் அவர்களையும் சவுந்தர் அவர்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் புர்கோ அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அத்தனை பேர்களையும் நான் வரவேற்கிறேன். சில பேர்கள் விட்டு போனாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்திலே வருகிற 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. நான் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் அருமையண்ணன் ராஜன் அவர்கள் சொன்னார்கள், அவர் நெஞ்சத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், சின்ன தயாரிப்பாளர்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த தருணத்திலே ஊடக நண்பர்களான நீங்கள் இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போ படத்தினுடைய டெய்லரையும் பாடலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அனைத்தும்
ஏழை மக்களுக்கும் ஆரோக்கியமாக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு அரசாங்கம் தமிழகம் பூரா, இன்னும் சொல்ல போனால் உலகம் பூரா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன என்ன வேண்டுமோ அதை எப்படி மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை காதலர்கள் மூலமாக சொல்லியிருக்கிறோம். அங்கதான் நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த படத்தினுடைய ஒரு சிறப்பான கருத்து என்னவென்றால், காதலர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். அப்படி காதலிக்கின்ற பொழுது, அந்த காதல் வெற்றியாகி அரங்கேறுகின்ற பொழுது, காதல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா இல்லையா? இங்கே நாங்கள் ஆரோக்கியத்தை சொல்லியிருக்கோம். கட்டி பிடிக்கிறத விட்டுட்டோம், முத்தமிடுறத விட்டுட்டோம், டச் பண்ணுறதை விட்டுட்டோம், கடத்துறதை விட்டுட்டோம், தூக்கிட்டு போயிட்டு ஒழிச்சு வைக்கிறத விட்டுட்டோம். ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம்ன்றத உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பணம் வர்றதுக்காக வேண்டி இந்த படத்தை நான் எடுக்கலை. அஜித் குமாரை வைத்து நான் எடுத்த படம் என்னை தாளாட்ட வருவாளாம். அந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தை எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னதுதான், அஜித் குமாருக்கும் எனக்கும் கால்ஷீட்டு பிரச்சனை வருகின்ற பொழுது முழுக்கதையை நான் எடுக்க முடியவில்லை. அதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட், இதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் நான் அஜித்தை வைத்து எடுக்கின்ற பொழுது அந்த படத்திலே அவர் குறைவான காட்சியிலே நடித்திருப்பார், ஆனால் நிறைவான காட்சியிலே நடிக்கவில்லை. படத்தினுடைய கதை பெண்மைத்தன்மை உயர்ந்ததா ஆண்மைத்தன்மை உயர்ந்ததா என்கிற ஒரு சப்ஜெக்ட். அப்ப அங்க அஜித் நடித்ததினால் ஆண்மைத்தன்மை உயர்ந்தது என்கிற அந்த கதை அம்சத்தை அதில் கொண்டு வந்திருக்கிறேன். படத்திலே முடிகின்ற பொழுது பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது. அங்க அஜித்தினுடைய ஆண்மைத்தன்மை அங்க வெற்றி பெறுகிறது. அதுதான் அந்த கதையினுடைய மூல கருவுடைய சாராம்சம். இந்த படத்தில் என்ன செய்திருக்கிறேன் என்றால், பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் காதலிலே ஒன்றோடு ஒன்று உரசி கொள்கிறது. பெண்மைத்தன்மை வெல்லுகிறது. அங்கே ஆண்மைத்தன்மை வெல்லுகிறது, இந்த படத்திலே பெண்மைத்தன்மை வெல்கிறது. அது எப்படி வெல்கிறது என்பது கதையினுடைய சாராம்சம். அதுவும் மெடிசன் சப்ஜெக்ட், இதுவும் மெடிசன் சப்ஜெக்ட். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவி செய்து சமூக சேவை செய்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு டாக்டராக நடித்திருப்பார் புதிய பூமியில். அந்த கதையை சொன்னவர் தான் அருமையண்ணன் குகநாதன் அவர்கள். அந்த கதையை சொன்னவர் தான் அருமையண்ணன் குகநாதன் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அன்றைக்கு அவர் இவர் மூலமாக கதையிலே நிரப்பியிருக்கிறார். இன்றைக்கு என் படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டு நிரப்புகிறார். அது எனக்கு மாபெரும் சிறப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுது கதையை பார்த்தாலும் பெண்மைத்தன்மையோடு தான் கதை ஒட்டியிருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் பராசக்தியிலே வந்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும், கோயிலுக்குள்ளே அங்க பெண்மைத்தன்மையை விளையாடுவார் சாமியார். புரட்சி தலைவர் படத்திலேயும் பெண்மைத்தன்மை விளையாடுகின்ற பொழுது அங்கே கவனமாக சுத்தரித்து பெண்மையை மேன்மையாக்கியிருப்பார். நாடோடி மன்னன் என்கின்ற திரைப்படத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை மக்களுக்காக பல காட்சிகளை செய்திருப்பார். அந்த காட்சி நடக்கின்ற பொழுது பானுமதி குறைவான காட்சியிலே நடித்திருந்து பிறகு நடிக்காமல் விட்டு விட்டிருப்பார். ஆனால் பானுமதியினுடைய காட்சியை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக பானுமதி கால்ஷீட் இல்லாமே இரண்டு மான்கள் இருக்கும், ஒரு மான்களிலே அம்பு பாய்ந்திருக்கும். அதோட பானுமதி இல்லை என்று அர்த்தம், அம்பு பாய்ந்திருக்கும், பானுமதி இல்லை என்று அர்த்தம். அந்த படத்திலே படத்தை நிறைவு பண்ணியிருப்பார். அதே போல என்னுடைய படத்திலே கோமா ஸ்டேஜில் கதாநாயகன் படுத்திருப்பார், அங்கே காட்சியை நிறைவு பண்ணியிருப்பேன். கதை எழுதுவது முக்கியமல்ல, கதையை கொண்டு போவது முக்கியமல்ல, கதையை முடிப்பது முக்கியமல்ல, அறிவுபூர்வமான சிந்தனை மூளையிலே வேணும். அந்த மூளையை ஏற்கனவே நான் திறனாய்வு செய்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், மருத்துவத்துறை திறனாய்வு அத்தனையும் நான் செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பணத்திற்காக இந்த படம் எடுக்கவில்லை. மக்களுடைய ஆரோக்கிய உணர்வுகள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக, மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த படத்திலே சொல்லியிருக்கிறேன். திடீரென்று திருமணம் முடிப்பார்கள், ஆணும் பெண்ணும் திருமணம் முடிப்பார்கள். ஆனால் திருமணம் முடித்தவுடனே குழந்தை பெறுவது காலதாமதமாகிவிடும்.
ஏன் குழந்தை பெறுவது காலதாமதி விடுகிறது என்பதை இந்த படத்திலே சொல்லி இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 16 வயசிலிருந்து அவனுடைய பருவங்கள் ஆரம்பம். 16 வயசிலிருந்து பருவங்கள் ஆரம்பம். 16 ஒரு பருவம் இருக்கும், 22 ஒரு பருவம் இருக்கும், 40 ஒரு பருவம் இருக்கும், 60 ஒரு பருவம் இருக்கும், 70 ஒரு பருவம் இருக்கும். இந்த பருவங்கள் எல்லாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன். மெடிக்கல் ஸ்டோருக்கு போகாமல், மாத்திரைகள் வாங்காம, நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம உடம்பை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் காதலையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நோயையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கட்டி பிடிக்கிறத நான் சொல்லவே இல்லை, அது முதலருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லவே இல்லை. அதை இதைத்தான் நான் என்ன சொல்லல, மீடியாக்காரங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். இப்ப தலைவர் வர வேண்டியது இருந்துச்சு, தலைவர் வாழ்த்து சொல்லிட்டாரு. அண்ணன் ராதாகிருஷ்ண வரவே இருந்துச்சு, அவங்களும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஒரு கருத்தை மட்டும் ஒரு 2 அண்ணனுடைய அனுமதியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு படம் என்பது பணத்திற்காக இருக்கக்கூடாது, சமூக சேவைக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர், தமிழ்நாக முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து, அந்த சுகாதாரத்துறையின் மூலமாக ஒரு குழுவை அமைத்து இந்த படத்தை பார்த்தால் தமிழக அரசு மக்களுக்கு என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ அத்தனை செய்தியும் இந்த படத்திலே இருக்கிறது. இந்த படத்திலே அத்தனை செய்தியும் இருக்கிறது. இந்த படத்தை அண்ணா, அந்த படத்துக்கு ஆய்வு அதனுடைய கமிட்டி தலைவரே அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, குகநாத் அண்ணன். நல்லா இந்த படத்தை ஒரு நாளைக்கு பார்த்து, பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, பாட்டில் பார்த்து அரசாங்கம் துணை இருக்கு, நல்லா படிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு வெற்றிப்படையாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் மீடியாக்காரங்களான நீங்கள் தான் இதை எனக்கு எடுத்து சொல்லணும்னு உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த படம் இந்த தமிழக மக்களுக்கு எடுக்கப்பட்ட படமாக நீங்கள் கருதவே கருதக்கூடாது. உலக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் இந்த படத்திலே ஒரு காக்காவில் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த சில்ல பார்த்தா தெரியும், காக்காவில் ஒரு நோயை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த காக்கா மூலமாக சின்ன குழந்தையிலிருந்து, படிக்கிற குழந்தையிலிருந்து எல்லா ஆள்களும் பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா படமும் கடகடகடகடன்னு ஓடும், தடதடன்னு ஓடும். இந்த மாதிரி படங்களை ஓட வைக்கிறது மீடியா நினைத்தால் தான் இந்த படத்தை ஓட வைக்க முடியும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சங்கடத்துக்கு மத்தியில கடங்கப்புகளை வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஆனா இந்த சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுல தயாரிப்பாளர் சங்கம் முன்னணியா இருந்து என்னைய தத்தெடுத்தது மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க எப்படியோ வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியின் புறம் சின்ன படத்துக்கு முதுகெலும்பா இருப்போம்னு சொன்னாங்க. அண்ணன் ராசன் சொல்லுவாரு, விநியோகஸ்தராக இருக்காது, என்னுடைய படத்தை அண்ணன் பாட்டை பார்த்தாரு, நீங்களும் 2-3 தியேட்டரை சிபாரிசு பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்க இந்த 2-3 தியேட்டர்களை எனக்கு சிபாரிசு பண்ணுங்க. அண்ணன் குகநாத் அண்ணன் என்னுடைய சிறப்புகளும் என்னுடைய படத்திலே பார்க்கப்பட்ட காட்சிகளை அரசாங்கத்தினுடைய கோப்புக்கு வடிவமைத்து ஒரு கருத்து, ஒரு பரிந்துரை சொல்லணும்னு அவரை சொல்லிக்கிறேன். அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய படத்தை நான் எடுத்திருக்கேன்றதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, அண்ணன் அவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை நான் வந்து கவனமாக கேட்பதற்கு இருக்கிற காரணத்தினால் ஒரே கருத்தை பணிவோடு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த திரைப்படம் என்பது மக்களுக்கும் சரி, காதலர்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் ஒரு நல்ல திறனாய்வு படமாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தை மீடியாக்காரர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு சேர்த்து விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க உயர்க வெல்க, மகிழ்ச்சி, வணக்கம். அன்புள்ள இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர், நடனமைப்பாளர் என்று அனைத்துமே சொல்லலாம். எங்கள் வெண்முத்து அவர்கள், அவர் வெடிமுத்து அல்ல, அண்ணன் வெண்முத்து அவர்கள், அவர்களையும் இந்த சிறப்பான திரைப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் எங்கள் இயக்குனர், எங்கள் தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் விசி குணாதன் அவர்களையும், எங்களுடைய மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் இன்று புரட்சி புயலாக
அனைத்து திரையுலக மேடைகளும் முழங்கும் எங்களுடைய மண்புமிகு அண்ணன் திரைப்பட முனைவர் சங்க தலைவர் அண்ணன் அவர்களே, அண்ணன் இணைச் செயலாளர் சௌந்தரண்ணன் அவர்களே, பிஆர் யூனியன் தலைவர் விஜய் மரளி அண்ணன் அவர்களே, மற்றும் கவிஞர் சொற்கு அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் எங்களின் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்புரை அவர் நிகழ்த்தியிருந்தாலும் இது எங்களுடைய படம், எங்களுக்கு அண்ணா எங்களுக்கு உரிமை இருக்குல்ல, எங்களின் உரிமையுள்ள படம். அவர் ஆரம்பத்திலேயே அழகை அழகாக ரசிக்கணும் ஆராய்ச்சி செய்துட்டார். அவர் ரொம்ப அழகாய் இந்த படத்தை, கதாநாயகனை, கதையை அனைத்துமே ரசித்து ஆராய்ச்சி செஞ்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. மிகவும் கடினமான உழைப்பால் மிக மிக கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வருகிறார். இதற்கு அவர் எடுத்த முயற்சிகள்லாம் மிக கடினமான முயற்சி. இது அனைத்துக்குமே இந்த படத்தினுடைய இந்த அளவுக்கு வருவதாக இருக்கும் என்றால் அதற்கு அனைத்துக்குமே நம்மளது பிஆர்ஓ யூனியன் தலைவர், அதே போல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் விஜய் முரளி அவர்களை மட்டுமே சாரும். அவருடைய உழைப்பு, அவர் இந்த படத்துக்கு எடுத்த முயற்சிகள் மிக மிக அதிகம். அது எனக்கு மட்டும் நன்றாக தெரியும். அதே போல இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி அவர்களும், அதே போல எங்கள் அனைத்து நிர்வாகத்தினரும் செயற்குழுப்பினர்களும் இதை இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்ய முயற்சி கொண்டிருக்கிறோம். இந்த படம் நல்ல திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் நாங்கள் இப்போ பார்த்தோமோ, இந்த படத்தினுடைய கதை அண்ணன் அவர்கள் எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த திரைப்படம். இது தமிழக அரசின் விருதை பெறும், மக்களின் செல்வாக்கை பெறும், ஆடியன்ஸ் அனைவருமே இந்த படத்தை விரும்பி பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அதனால் அண்ணன் வெடிமுத்து அவர்களின் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதிராடி இருப்பவளே, நந்தனம் கல்லூரிக்கு நான் வெடிப்பு போட்டுவிட்டு வந்திருக்கிறேன் தாயே, என்னை வணங்குங்கள். தாயே உன்னை வணங்கி, அண்ணன் பன்னீர்செல்வம் பேசியதற்கு பிறகு கருணாநிதி நிற்கிறேன், வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இந்த மேடையில் நிற்கிறது. ஏன்னு கேட்டால் எல்லாமே அரசர்களுடைய அவை. ராஜா ஐயா, ராஜா நாதன்னாவே ராஜா தான், நாதன்னாவே அரசர் தான். நாதன் ஐயா குகநாதன், அதுவும் குகநாதன். அதுக்கடுத்து பாண்டியன், பாண்டியன்னாவே அவர் அரசர் தான். வெடிமுத்து அண்ணன் நானும் வந்து இப்போ புலவன் மாதிரி இருக்கேன். என்ன அவர் தமிழ் அழகான தமிழ் ஆடையில் இருக்காரு, நான் கொஞ்சம் கோட்டை போட்டு நிற்கிறேன். வெடிமுத்து அண்ணன் அவர்கள் பேசின பேச்சு பார்க்கும்போது ஒரு மாபெரும் ஒரு கலைஞன். தொல்காப்பியர் சொன்ன நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகையென அப்பால் எட்ட மெய்ப்பாடு என்ப, அந்த எல்லா வகை மெய்ப்பாடோடு பேசுறது தான் ஒரு சிறந்த பேச்சாளருக்கான ஒரு அழகு. சில பேர் வந்து நின்னா அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. சில பேர் மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க, சில பேருக்கு பேச்சே வராது. பேர் இங்கே அண்ணாவோடு பழகியவர்கள் இங்கே இருக்கிறார்கள்.
அங்க பாருங்க, அந்த ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்க சபையில நான் உட்கார்ந்துருக்கிற தெய்வ தமிழுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவு பெரிய விஷயம், மாபெரும் மனிதர்கள். அந்த பொன்னான நேரத்தை, கண்ணான நேரத்தை அண்ணன் விஜய் மொழி அவங்க அழைத்ததற்காக அண்ணன் வெடிமுத்து அவருக்கு தந்திருக்காங்க. நான் வந்து ரொம்ப சீக்கிரமா வரல, 9:30 வந்துட்டேன். ஏன்னு கேட்டால் அது காரணம் ஒன்று, கல்லூரிக்கு விடுமுறையை போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு சகோதரர் சத்யா தான் இருந்தார், வேறு யாருமே இல்லை, ஈ காக்கா கூட இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்க ஆசை. ஏன்னா வெடிமருந்தவர்கள் ஒரு போராட்டமான ஒரு கலைஞன், ஒரு போராடுகிற கலைஞனுக்கு இந்த தயாரிப்பாளர்களும் மற்றவர்களும் கை கொடுத்திருக்கின்றீர்கள். யார் கை கொடுக்க வேண்டுமென்றால் ஊடகங்கள் கை கொடுத்து இவரை உயர்த்துங்கள், உங்கள் கர ஒளியை அவருக்கு தாருங்கள். ஏன்னு கேட்டால், என்னன்னு கேட்டால், அவருடைய அற்புதமான மகன், மிக சிறந்த, நான் சொல்கிறேன், நான் சொல்லலாம், எதுவும் பொய்த்ததில்லை இதுவரைக்கும், மிகச்சிறந்த பிரியன் தானே உங்கள் பேர், பிரியன் மிகச்சிறந்த இடத்தை அவர் பெறுவார். அருமையான ஒரு திறமையான, அதே மாதிரி அந்த கதாநாயகம் பெரிய இடத்த பெறுவாங்க. அதான் அவர் ஒரு டாக்டர் வந்து பார்த்தோன்னே சொல்லிடுவார், உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கிறாப்புல. அந்த மேதைகள், அதுவும் குகராத ஐயா பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, டாக்டர் முத்தமிழறிஞர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞரோடு, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் முன்னாள் முதல்வர் அவங்களோடு, என் டி ராமராவ் அவருடைய பேரறிஞர் அண்ணா, பளிங்கிக்கல் தரையின் நிலை படுத்திருக்கும் பாசுரத்தை பூச்சரத்தை கவிதை ஊற்றை கலிங்கத்து போர் பரணி பாட்டை பூவின் காதுகளில் ஊதி வரும் காற்றை உந்தி குளிங்குனிதம் நெலியமலை கடலில் ஓரும் குடியிருக்கும் விடிவிலக்கு அந்த பேரறிஞர் காஞ்சி காவியத்தோடு பழகிய பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது ஐயா. படங்களையெல்லாம் ஓட்டி வெற்றி கண்ட படம் ஓட்டி உங்களுடைய அந்த இன்முகம், ஏதோ நேற்று வந்தவனை போல எளிமை, இனிமை, அருமை, பெருமை, என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப பிடித்தது ஐயா ராஜன் அவர்களுடைய கம்பீரம். இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனுக்கு மேல, எல்லாத்துக்கும் மேலாக அந்த மீடியாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஆளு ஐயா ராஜன் அவங்க. அவர்கள் வந்து அந்த ராஜன் ஐயா உங்களை தான் சொல்றேன், நெற்றிக்கண் போன்று அந்த நின்று அரசர் போல நடந்து வந்து ஒரு நெற்றிக்கர் போன்று அவரெல்லாம் மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தினாலே இந்த படம் வந்து பெரிய வெற்றி வந்துடும். வெடிமுத்து அவர்களே, உங்கள் பணம் கத்தை கத்தையே வந்துடும். ஏன்னு கேட்டால், கிடைக்காத மாமனிதர்கள் அந்த சௌந்தரபாண்டியன்லாம் ரொம்ப ஒரு அருமையான மனுஷன். இவங்களாம் வந்து இங்கே ஒவ்வொருத்தையும் கொண்டாடுறோம். தமிழ் பாடலாசிரியர் சங்க தலைவரே அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு துளசி அன்பு அண்ணன் துளசி அவங்க வெங்கட், எங்கட்டு போனாலும் யாராக இருந்தாலும் அவரை உயர்த்தி விடுவதற்கு வெங்கட்டு உடைய உழைப்பு பெரிய உழைப்பு. ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நாங்கள் பெரிய பணம் வாங்கி தான் பேச, நான் ஒரு பேச்சாளர் தான், ஒரு 30,000, 25,000, 50,000 அது குறைஞ்சி வாங்கறல. ஆனால் இதுவரைக்குமே 9 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கோம், 10 காசு கூட வாங்கக்கூடாது என்று பேசக்கூடிய ஒரு இடம் என்றால் இந்த புனிதமான இந்த இடம்தான், இந்த புனிதமான இடம். இன்னும் வந்து ஏன் இப்படி முன்னால் வந்து நிற்கிறாருனா சீக்கிரம் முடிங்கிற அர்த்தம். அது கூட தெரியாமல் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கேன்னு சொல்லி இந்த தொகுப்பாளி வந்து ஒரு அருமையாக, ஒரு நான் கூட ஏதோ இந்த படத்தில் நடித்த நடிகை போடுங்க அன்பு தங்கை வாங்க, எப்படி இல்லைம்மா, ஏன்னா ஒரு நடிகை போடுறதுக்கு மாதிரி தான் புது தமிழ் நின்று கொஞ்சம் நல்லா தமிழ் நல்லா பேசுங்க. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தம்பி பெரிய வெற்றி பெறுவீங்க, எல்லாம் பெரிய வெற்றி பெறணும் நீங்கள். அதான் அப்பா வந்து, ஏன்னா தந்தை எவ்வளவுலாம் வந்து போராடி தன்னுடைய மகன் வரணும்னு துடிக்கிறாருன்னு, அந்த அந்த துடிப்புக்கே உங்களுக்கு, உங்களோட நடிப்பு கூட துடிப்புக்கே வெற்றி கிடைக்கும். அதை விட என்னன்னு கேட்டால், இதில் வந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம், ஐயாட்ட கூட சொன்னேன், எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக் போட்டிருக்கார் அவரே. அவர் இசைக்கருவிகள்லாம் இசைப்பீங்களையா? அது பெரிய பெரிய விஷயம், இசைக்கருவிகள். நான் வந்து அருமையான ஒரு ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு டிஆர் போன்று நினச்சேன். ஐயா அவரும் இசைக்கருவிகள் வெளிப்பாக்க, சில பேர் உதட்டிலே வாயிலே இசையை சொல்லுவாங்க. அதனால் அந்த கரகாட்ட பாடலாகட்டும், அந்த காதல் பாடலாகட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்னென்னு கேட்டால், திருக்குறளை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது என்னென்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற அதனே அவன் கண் விடல். ஒன்று இன்னொன்று, பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்திருக்க வேண்டும். எப்போ சரியான நேரமோ அப்போ விடுங்கள், நலிவுற்ற நிலையும் நலம் பெற்று வளம் பெற்று பொலிவுற்று புகழ் பெற்று சிறக்கட்டும். வாழ்த்துக்கள்.
ஒரு சொர்க்கம் சொல்லும் போது என்ன லீவ் போட்டு வந்தேன்னாரு. புரியுது சுரேஷ்? சுரேஷ் அவர்களுக்கு திரு கே ராஜன் அவர்கள் சொல்ல அனுப்பார். அடுத்ததாக இந்த படத்துக்கு வந்து தொகுத்து வழங்குறதுக்கு நம்ம அகஸ்தி அவர்களை சொல்லியிருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் நானும் எல்லாம் ஆரம்பித்து பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம ராஜன் சார் அவர்கள் சால்வி அணிக்குமார் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ராஜன் சார் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார். ஐயா வந்து டைமிங்லாம் ரைமிங்ல வேற லெவல்ல பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம யாரு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் தமிழ் அமுதன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையே வந்து ஒரு சிறப்பான ஒரு மேடை. நம்ம சொர்க்கோ சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 முதல்வர்களோடு பணியாற்றிய அண்ணன் வி.சி. குணநாதன் இருக்காங்க. அது மாதிரி சிறிய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற ராஜாவாக இருக்கிற ராஜன் அண்ணன் இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே சிறப்பு வாய்ந்த ஆளுமைகள். அதில் சொர்க்கம் வந்து என்னுடைய தம்பி. கிட்டத்தட்ட அவருடைய கல்லூரியில் நிறைய மாணவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய சிறப்பு என்னென்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ஒரு ஆராய்ச்சி மாணவராக ஆக்கி அவரை பிஎஸ்டி, அதுவும் வைரமுத்து கல்லூரிகளில் பிஎஸ்டி பண்ண வச்சு உலக சாதனை பண்ணியிருக்காரு நம்ம சொர்க்கோ அவர்கள். அது யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் அவரோட கல்லூரியில் வந்து மாதத்தில் 2 முறை போவேன். அவர் கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே மிக ஏழ்மையான மாணவர்கள். கீரை விற்கிற பசங்க, பழம் விற்கிற பசங்க எல்லாருமே வந்து அவருக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய வளர்ச்சிக்கும் அவர் தான் பேருதவியாக இருக்கிறார். மாசு அண்ணன் நிகழ்ச்சியெலாம் என்னை வந்து கவியரங்கத்தில் நிறைய நிகழ்வில் என்னை பங்கெடுக்க வைப்பார். அது மாதிரியான ஒரு இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய நிகழ்வாக நினைக்கிறேன். அண்ணன் வெடிமுத்தான் வந்து இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்காரு. நம்ம அவரை சிறப்பு செய்வோம். பாடலாசிரியர் சங்கன்றதுனால அவருக்கு சிறப்பு செய்வோம். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய விந்தை மனிதன் விஜய் அண்ணன் அவர்களுக்கு, இனிமேல் எல்லா நிகழ்ச்சியிலுமே அவர் விந்தை மனிதன்னே அவர் பட்டமே போட்டலாம் நினைக்கிறார். அது மாதிரி நம்ம வெடிமுத்து அண்ணன் வந்து பட்டம் கொடுத்துட்டாரு. இந்த தம்பி முத்து பாரதி பிரிய ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவருடைய சிரிப்பு அழகாக இருக்குது. இன்னும் நல்ல முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பிஆர்ஓ கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் சால்வி அணைப்பார்கள். விந்தை மனிதன் விஜய் முரளி எனக்கு வஞ்சகம் இழுத்து விட்டான். நீ எதுக்கு என்ன வரவேற்ற? அந்த பாப்பா இருக்குல்ல, சால போட மட்டும் கூப்பிட்ட. வரவேற்கிறதுக்கு என்ன அந்த பாப்பா பிள்ளையல்ல? ஏன்னா நல்ல தமிழில் பேசுகிறோமா? எங்கே இருக்க? வாழ்கவும் பேர் அகத்தியா. அது வந்து அகஸ்தியா இல்லை, அகத்தியா. அதுவே தமிழ், அகத்தியா. அகத்தியா வாழ்க, தமிழே பேசு, தமிழ் மகளே வாழ்க, அழகிய தமிழ் மகளே வாழ்க. ஏன்னா தமிழ் இனிமையானது, நம் உயிரானது.
அங்க தமிழ்ல சிலர் வரவேற்புல பாதி இங்கிலீஷ் கலந்து பேசுறாங்க. அதே நம்ம தமிழ் படம் ஆடிய ஃபங்க்ஷன் பூஜை இதுக்கெல்லாம் வந்து தமிழில் பேசினா நல்லாயிருக்கும். அப்புறம் நான் பல பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த சால்வை வாங்காதீங்க, இது ராஜஸ்தான்காரனை வாழ வைக்கிற சால்வை. இங்கே கைத்தறி சால்வைகள் நம்ம தசவாளிகள் காஞ்சிபுரம் திருப்பூர்லாம் இருக்குது, அந்த சால்வை வாங்க, அது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு உபயோகப்படாது. இந்த சால்வை திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வரும், ஒரு 10 பேருக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஐஸ் அதனால்தான் நான் அந்த போட்டுக்கிறதில்லை. இதை நம்ம கைத்தறி சால்வை வந்தால் நான் போட்டுக்குவேன். நான் இந்த விழாவை பற்றி எனக்கு தெரியாது, என்னை யாரும் கூப்பிடல, விஜய முரளியும் கூப்பிடல, வெடிமுத்தும் கூப்பிடல. ஆனால் நான் பிரசாத்தில் ஒரு பூஜைக்கு வந்தேன், அங்கே நேற்று கேள்விப்பட்டேன் இப்படி இருக்குன்னு. விஜயமொழி போனடா ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காம, ஆமாம் சார் வெடிமுத்து சிம்பிளாக பண்ணுறாரு. வெடிமுத்தே சிம்பிள் தானே, அதாவது கடுகு சிரத்தாலும் காரம் போகாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஒரு பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் குடைத்து. ஒரு தேரை ஓட்டுறதே அச்சாணி இருந்தால் தான் அந்த தேரே ஓடும். அதுபோல் நம்ம வெடிமுத்து விஷய ஞானம் உள்ளவன், நிறைந்த விஷயங்கள், யாரை பேசும்போதே எடுத்த உடனே மகிழ்ச்சி, மனம் நிறைந்த மகிழ்ச்சி, வாழ்க, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும். அந்த தம்பி பெரும் சிரமத்துக்கிடையே ஒரு நல்ல படம் எடுத்திருக்கார். ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி பல புதிய விஷயங்களை சேர்த்து தன் மகனை ஹீரோ ஆக்கி அவரே மியூசிக் டைரக்டராக எல்லா விஷயங்களையும் முன்னிருந்து பண்ணி தயாரிப்பாளராக பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய மகிழ்ச்சின்னா என் நம்முடைய தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் உள்ளிட்ட விஜய முரளி சவுந்தர் பன்னீர் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதுதான் கூட்டு முயற்சி, அதுதான் பெரிய உதவி. இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களை நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்க முடியாது, ஆனால் ஒரு சிலரை, அதுவும் தயாரிப்பாளர் சங்கத்தையே தஞ்சமாக கொண்டவன் என்னுடைய வெளிமுட்டு. அதனால்தான் நான் அழைக்காமலே நான் வந்தேன். ஏனென்றால் இது அழைக்க, இது என் குடும்ப வீடா, என் தம்பி அவன், அதனால் என்ன ஒன்று அழைக்கணும் அவசியமே இல்லை. விரும்பி நானே வந்து வாழ்த்த வேணும். இங்கே வந்தால் என்னுடைய அருமை சகோதரர் குகநாதன் பல 100 படங்களுக்கு கதை எழுதியவர், பல 100 படங்களை இயக்கியவர், முத்துராமன் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரெல்லாம் இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கார். தமிழ் திரையுலகின் ஒரு தனி முத்திரை படித்தவர் நம்முடைய குகநாதன். ஆந்திரா ஹீரோக்கள் மோகன் பாபுலேருந்து கிருஷ்ணாவிலேருந்து ராம நாயுடு குகநாதன் கதைன்னா உடனே எடுத்து படம் பண்ணுவாங்க. அப்படி அவ்வளோ பெரிய அறிஞர், கதை உருவாக்குவதில் மிகச்சிறந்த வல்லுநர், அவர் வாழ்த்த வந்திருக்காரு. ஆகவே நான் இந்த படம் ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அவருக்கு நஷ்டமில்லாத ஒரு படமாக இருந்தால் போதும், அடுத்த படம் தயாரிப்பார். ஆக அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வந்து 15 வருஷத்துக்கு மேலே என்னோட நண்பர், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாக இருந்திருக்கோம். கூப்பிடாமலே வந்து இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டு நல்லா பேசின ராஜன் அவர்கள் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேண்டியவர். அடுத்தது விருந்துக்கு, அந்த விருதுகள்னு சொன்னாலே இந்த சொற்கோ தான். இப்போ கூட அண்மையில் போய் முதல்வர்கிட்ட இது விருது வாங்கிட்டு வந்தார். விருதுகள்னா அவர் அப்புறம் பேசினாருன்னா அதில் ஒரு தெம்பு, அப்படி சிறப்பாக பேசுவார், சிறப்பாக கவிதைகள் எழுதியிருக்காரு. நண்பர்கள் நிறைஞ்ச மேடை. வெடிமுத்து வந்து நான் சினிமாவுக்கு வரும்போதே அவர் இருக்கார், கரெக்டாக பாருங்கள். அந்த காலத்திலேருந்து இன்னும் பாட்டு பாடிக்கிட்டு இப்படி ஆராய்ச்சின்னு படம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு விஷயம் சிக்கி இருக்கு, அதை நான் பேசலான்னு நினைக்கிறேன்.
ஊடகங்களுக்கு அது பிரச்சனையாகுமா எனக்கு தெரியாது. வெடிமுத்து எனக்கு கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக தெரியும். இன்றைக்கி வெடிமுத்துவோட மகன் நடிச்சிருக்கார் இல்லையா? அப்போ கலை உலகத்தில் இதை குடும்ப கலை உலகம் அல்லது குடும்பம்னு சொல்லலாமா, வாரிசு குடும்பம் அல்லது வாரிசு கலை அப்படின்னு சொல்லலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, அப்பா கலைஞர் ஒரு கலைஞன், மகனும் அந்த தொழிலுக்கு வந்திருக்காரு, அப்படி வந்தால் அது தவறா? தவறுன்னு நான் நினைக்கல. ஆனால் நான் போய் பெப்சியில் கொஞ்சம் காலம் பிரசிடண்டாக இருந்தேங்கிறதுக்காக அங்கே இருக்கிற 25,000 தொழிலாளர்களையும் இவங்கெல்லாம் என் குடும்பம்னு சொல்ல முடியுமா, சொல்லலாமா? ஆ, குடும்ப கதைகளை நாம் எழுதுகிறோம், அதுக்காக இந்த கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என் குடும்பம்னு சொல்லலாமா? குடும்பம்னா அங்கே பாசம் இருக்கும், அங்கே பகிர்ந்துக்கிறது இருக்கும், அங்கே விட்டு கொடுக்கறது இருக்கும், அங்கே உழைக்கிறது இருக்கும். அப்பா மகனுக்காக செய்ததை கலை உலக குடும்பம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அரசியலில் அல்லது ஒரு தொழிற்சங்கத்தில் 25,000 பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க, நான் தலைவங்கிறதுக்காக அந்த 25,000 பேரும் என் குடும்பம்னு நான் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி இப்போ குடும்ப பாசங்கிறத ஒரு தலைவனால் உருவாக்க முடியும். ராஜன் அவர்கள் விநியோகத்தர்கள் சங்கத்தில் அந்த சங்கத்தில் இருக்கிற மெம்பர்களை தன்னுடைய குடும்பம் மாதிரி இப்போ பாவிக்கிறார், செயல்படுறார். அதுக்காக அந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே என் குடும்பம்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு விதமாக நான் சொல்கிறேன், தந்தை பெரியார் அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய கழகத்தில் இருக்கிறவங்களை குடும்பமாக மதித்தார். உலகத்திலேயே ஒரு பொது நோக்குள்ள ஒரு சங்கத்தை, ஒரு கழகத்தை தன்னுடைய குடும்பமாக பாவிச்சுக்கிட்டது முதலில் என் அறிவு கேட்டிய வரை தந்தை பெரியார் மட்டும்தான். அதன் பின்னால் அவர் வழிவந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய கட்சியை ஒரு குடும்பமாக பாவித்தார். அந்த குடும்பமாக பாவித்தது எதற்காக என்றால், அந்த கட்சி ஆட்சிக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல. அவர் தன்னுடைய கட்சியை மக்களுக்கு சேவை செய்வதற்காக, ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும், ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும், மொழியை காப்பதற்காக, இனத்தை காப்பதற்காக, சம தர்மத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்காக, சமநீதியை காப்பாற்றுவதற்காக, ஜாதிகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, தமிழினத்தின் ஒற்றுமைக்காக, பெண்களின் உரிமைக்காக அண்ணா அவர்கள் ஒரு குடும்ப பாசத்தை கட்சிக்குள் வளர்த்தார். ஏப்பா, எதைத்தான் திருடுறதுன்னு இல்லையா? எல்லாத்தையுமே திருடுவீங்களா? களவாடல் வேற, கையாடல் வேற. நீங்கள் கையாடல் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் இருக்கிற எல்லாரையும், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களையும் என்னுடைய குடும்பம் என்று ஒருவர் சொல்லுவது சரியா? அது சரியில்லை என்று நான் நினைக்கிறேன். குடும்பம், குடும்ப அரசியல், குடும்ப கலைஞர்கள், கலைஞர் அவர்கள் பராசக்தி எழுதின போது, அதற்கு பின்னால் படங்கள் எழுதின போது கலையுலகை தன் குடும்பமாக நினைத்தார். அதனால்தான் நாங்கள் போய் கேட்டவுடன்
நூறு ஏக்கர் நிலத்தை கொடுத்தாரு, தமிழில் பேர் வச்சா மானியம் கொடுத்தாரு, படங்கள் எடுத்தா அந்த படங்களுக்கு மானியங்கள் வழங்கினாரு, நல்ல படங்கள் கருத்துள்ள படங்களுக்கு மானியம் கொடுத்தாரு, ஷூட்டிங்குக்கு எங்கே வேளாண்னு பர்மிஷன் வாங்கிக்கலாம்னு ஒரே பர்மிஷன் அதுக்கு சட்டத்தை கொண்டு வந்தார், திரையுலகத்துக்கு ஒரு நல வாரியத்தை உருவாக்கினார். இப்படிப்பட்ட ஒருவர் அது தன் குடும்பம் என்று சொன்னால் கலையுலகம் கலைஞருக்கு ஒரு குடும்பம்தான், மறக்க முடியாது. ஆனால் எதையுமே செய்யாமல் திடீரென்று தேர்தலுக்காக வந்து நின்று 140 கோடி மக்களும் என் குடும்பம்தான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோலத்தான் இங்கே வெடிமுத்து அவர்கள் தன் மகனை கதாநாயகனாக்கி தானே கதவதனம் எழுதி அந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்றால் அது குடும்ப படம், நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அந்த கலை அனைவருக்கும் பொதுவானது. ஆகவே குடும்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது என் குடும்பம் என்று சாதாரணமாக யாரும் சொல்லிவிடக்கூடாது. என் வீட்டில் வந்து நின்று திடீர்னு யாராவது இது என் குடும்பம் என்று சொன்னால் நான் ஏற்றுக்குவேனா? அல்லது 140 கோடியும் எப்படி ஒரே குடும்பமாக இருக்க முடியும்? இதை ஒருவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சொல்லுகிறார், அதற்கும் கைதட்டுகிறார்கள். ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன், அன்று நடந்த அந்த விழாவில் முன்னால் இருந்தவர்களுடைய முகங்களை எல்லாம் நான் உற்று டிவியிலே பார்த்தேன், அவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் தாரா என்பதில் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கிறது. ஆகவே குடும்பங்களை மாநில மாநிலமாக கூட்டிக் கொண்டு வந்து முன்னால் உட்கார்த்து வைத்துவிட்டு 140 கோடியும் என் குடும்பம் என்று சொல்கின்றவர்கள் உண்மையான தலைவர்களா இல்லையா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார்கள், குலமா குணமா என்ற படம். அந்த படத்திலே அண்ணன் தம்பிக்கிடையிலே எப்போது பார்த்தாலும் சண்டை. ஆனால் அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருந்து கொண்டே இருக்கிறது. கடைசி காட்சி கிளைமேக்ஸ் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆகவே நான் சொல்லுகிறேன். அண்ணனாக சிவாஜி நடித்தார், தம்பியாக ஜெய்சங்கர் நடித்தார். அந்த சொத்துக்களை பிரித்து கொள்ள வேண்டிய காலம் வந்தது, காரணம் வந்தது, அவசியம் வந்தது. அந்த கட்டாய நேரத்திலே அந்த வீட்டிலே இருக்கிற சொத்துக்கள் ஒரு பக்கமாகவும் இன்னொரு நாற்காலியை போட்டு அண்ணன் தனியாக உட்கார்ந்து விட்டார். அங்கே சொல்கிறார்கள், தம்பி இங்கே வா, சொத்தை பிரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ரெண்டு பிரிவாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, இதில் உனக்கு எது வேணும் என்று கேட்டார்கள். படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி, ஜெய்சங்கர் வருகிறார், பார்க்கிறார், அண்ணியை கூப்பிட்டு கேட்கிறார், அண்ணி இங்கே ஒன்றா தானே இருக்கு எல்லா சொத்தும், ரெண்டுன்னு அண்ணன் சொல்கிறாரு எப்படின்னு கேட்குறாரு. பல பேருக்கு புரியவில்லை, பார்க்கிறார்கள், மீறி மீறி மறுபடியும் மறுபடியும் பேசி பார்க்கிறார்கள், தெரியவில்லை. அப்போது அண்ணி சொல்கிறார், வீட்டில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கமும் உன்னுடைய அண்ணன் ஒரு பக்கமும் ரெண்டு சொத்தாக இங்கு இருக்கிறது, இதில் நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்று கேட்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அண்ணன் ஒரு சொத்து, மற்ற பணம் காசு பொருட்கள் அவை இன்னொரு சொத்து, இதுதான் குடும்பம். இப்படிப்பட்ட உதவி உள்ளவர்கள்தான் குடும்பத்தை பற்றி பேச வேண்டும். அரசியலுக்காக குடும்பம் பேசக்கூடாது, கலைக்காக குடும்பம் பேசக்கூடாது, கருத்தோடு குடும்பத்தை பேச வேண்டும். குடும்பத்துக்கு நல்லது செய்கின்றவர்களை குடும்ப அரசியல் என்று சொல்லி விரட்டிவிட முடியாது. ஏனென்றால் இன்றைய முதல்வரையே எடுத்துக்கொள்ளுங்கள், தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நியாயம், தன்னுடைய மாப்பிள்ளைக்கு ஒரு நியாயம், அங்கே திருச்சியிலிருந்து வருகின்ற கட்சிக்காரர்களுக்கு வேறொரு நியாயம் என்று நடப்பவர் அல்ல, எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்றவர். குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம். கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி,
அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே இது வெடிமுத்து அவர்களும் அவருடைய மகனும் நடித்திருந்தாலும் இது குடும்பக்கலை அல்ல, திறமை உள்ளவர்களின் படம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடலை நான் பார்த்தேன், அதில் சில வார்த்தைகள் உண்மையாகவே நன்றாக இருந்தது. இவ்வளவு உள்ள வைத்து கொண்டு இத்தனை வருடங்களாக நான் 300 படங்களை முடித்து விட்டேன். அவரோடு வந்தவன் அவர் 2 படங்களைத்தான் செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையே தவிர அவர் திறமையற்றவர் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே அவர் ஆசைப்பட்டதை, அவர் செய்திருப்பதை நாம் ஒப்புக்கொள்வோம். ராஜன் அவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கின்றது, இவர்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து அவருடைய பணத்தை அதிகமாக லாபத்தோடு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது குடும்ப படம் அல்ல, குடும்ப வாரிசு அல்ல, தயவு செய்து எல்லோரும் சொல்லும் குடும்பம் ஒரே மாதிரி இருக்காது, கட்சிகளில் குடும்பங்கள் வேறு மாதிரி இருக்கிறது. ஆகவே குடும்ப பாசத்தை தமிழ்நாட்டில் அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் பெரியார், அதை தொடர்ந்து செய்தவர் அண்ணா, அதை அடுத்து செய்தவர் கலைஞர், அதை இன்றும் செய்து கொண்டிருக்கிறவர் ஸ்டாலின் அவர்கள், நாளை செய்ய போகின்றவர் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம். அது குடும்ப அரசியல் அல்ல. ஆனால் டெல்லியிலிருந்து வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை சொல்வதனால் திருவள்ளுவர் உங்களுக்கு சொந்தக்காரராகிவிட மாட்டார். குடும்ப அரசியல் என்று நீங்கள் சொன்னால் இப்போது வரப்போகின்ற தேர்தலில் இந்த படத்தை போல அங்கேயும் நடக்கப் போவது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெரியாரின் குடும்பத்துக்கும் மோடியின் குடும்பத்துக்குமான போட்டியாகத்தான் அது இருக்கும். அதில் என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அது வந்து டெக்னாலஜி நினைக்கிறேன். நான் நிறைய பேசலாம் நினைச்சேன், லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு தடவை மைக் கிடச்சிச்சு, அப்பயும் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டேன். திருப்பி என்னடா இது, நிறையா பேசணும்னு நினச்சோம் பட் பேச முடியல அப்படின்னு தோணுச்சு. சரி, இந்த தடவை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நானும் கொஞ்சம் லேட்டாக ஆகும், பேசிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பையனாக தான் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா என்ன பண்ண ப்ரொடியூசர் அப்படி அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்தது. சினிமா மேலே ஆர்வம் அப்படின்றது எப்படின்னா ப்ரொடியூசர் மூலியமாகவே எனக்கு ஆர்வம் வரும். நாங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் ரொம்ப சினிமா என்னை பார்க்க வச்சது. ஏன்னா நான் ஒரே பையன், அப்பா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போராடிக்கிட்டே இருப்பார் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ஒரே பையனால் விளாட்றதுக்கு எதுவும் டிவி தான் அதிகமாக வந்து எங்கள் அம்மா தான் என்னை டிவி பார்க்க வச்சு. நிறைய பேர் நினப்பாங்க எங்கள் அப்பானால எனக்கு சினிமா என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சினிமா பார்க்க வச்சது எங்கள் அம்மா. ஸோ வந்து நான் வந்து ப்ரொடியூசராக வந்து இன்ஸ்பயர் ஆனது என்ன அப்படின்னா நிறையா விஷயங்கள். கண்டென்ட்டுக்காக அப்போ இருந்தே தேனாண்டாள் மூவிஸ் அப்போ படம் எடுப்பாங்கள்ல, அதில் வந்து ஒரு குரங்கு நாய்க்குட்டி இந்த மாதிரிலாம் வந்து அந்த படத்தில் சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எங்கள் அம்மா என்னை இதை பாடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்களில் வந்து பட்ஜெட் படங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கதையை மட்டும் நம்பி அதுக்கு என்ன பொருள் செலவு பண்ணி எடுத்து அதை வந்து கொண்டு வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்றது தான் எனக்கு இன்ஸ்பயர்டு. நான் என்ன நினச்சிட்டேன், ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லணும், ஒரு 2-3 கதை சொல்லலாம், எந்த கதை பிடிக்குதோ அவங்க வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நாங்கள் வந்து சுச்சுவேஷனுக்காக தான் ப்ரொடியூசர் ஆனோம். நல்ல கதை இருக்குது, திறமைகள் இருக்குது, நல்ல பாட்டு இருக்குது, பட் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது, நம்மளே ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறனால தான் எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து உருவாகிறாங்க. அதுக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள்னு ஒரு பேர். அது கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்.
நல்ல கதைகள் வரணும், மக்கள் அதை வந்து ரசிக்கணும், பார்க்கணும், மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும். படத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் சொல்கிறேன். சென்சார் பண்ணுறதுக்காண்டி சென்சார் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஒரு பேப்பரையும் பேனாவையும் வச்சுட்டு ஏதாவது சொல்லுவாங்க நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மைண்டில் ஓடிட்டுருக்கு. மறுபடியும் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம திருப்பி எப்பட்றா அப்படின்ற இது ஓடிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் இந்த படத்தோட இது அப்படி இருக்குது, ஏதாச்சும் ஒரு இதுனாலும் நான் திருப்பி அதை இது பண்ண முடியாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நாட்டுக்கு நல்ல, நாட்டு மக்களுக்கு நல்ல படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல படம் எடுத்திருக்கிறது வேற, நாட்டுக்கு நல்ல படம் அப்படின்ற ஒரு வேர்டு இப்போ அதுதான். இது எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ் மீடியாஸ் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டிங் இதில் வந்து இது எப்படி போய் சேருவோம் அப்படின்றது யோசிக்கும்போது உங்களை தான் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். ஏன்னா நான் பேப்பர் பேனா சினிமான்னு கம்பெனி வச்சதுக்கு அதுதான் காரணம். எழுத்தாளர் தான், எங்கள் அப்பா வந்து தயாரி சூழ்நிலைக்கான தயாரிப்பாளராக மாறினார். நம்மளோட வாய்ப்புகள் வந்து தரல, இவ்வளோ திறமை இருக்குது, போராடிக்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஏன் இவங்க செஞ்சுருக்கலாமே, அவங்க செஞ்சுக்கலாமே, இவங்க பண்ண முடியாதா, என்ன ஏது அப்படின்னு அது புரியல. இது வின் பண்ணவங்களுக்கு ஒரு சினிமா, போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சினிமான்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். டெக்னாலஜிஸ் வந்து சினிமாவை எடுக்கிறதுக்கு உதவுது, எப்படியோ அங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ரிலீஸ் பண்ணுறது அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. ஸோ வந்து நீங்கள் நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, என்னென்னா ஒரு கொரியர் ஒன்று அனுப்பினேன். ஸோ என்னோடய அட்ரஸ் போட்டேன், அவங்க லோக்கல் அட்ரஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்போ டக்குன்னு நான் ப்ரொடியூசர் கவுன்சிலோட அட்ரஸ் எடுத்து எழுதினேன். அப்போ எழுதும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், இந்த சென்னையில் என்ன இவ்வளோ பெரிய இடம் நமக்கு ஒரு உரிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவருக்கு வந்து ரொம்ப நன்றி, ஏன்னா சின்ன படத்தை ஊக்குவிக்கிறாரு. அவங்க அவங்களோட பேனரில் அப்படி படங்கள் பண்ணி தான் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. இங்கே எழுத்தாளர்கள் எல்லாம் கலந்துருக்காங்க. ஸோ விஜய் முரளி சார் வந்து சொல்ல வந்து செயலாக்கிட்டார், அவர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சோம். இப்போ வந்து நான் மதுரையிலேருந்து இங்கே வந்து இந்த பின்னாடி பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் இப்படி கையை வச்சுட்டு இப்படி நிற்கிறேன் பாருங்க, இப்படி தான் நான் நின்றுருக்கேன். இது எல்லாமே நடத்தினது அவர் தான். ஸோ அவர் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை. எனக்கு வெடிமுத்துக்கும் சினிமாவில் ஒரு போராடிக்கிட்டு ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி வெடிமுத்து பையனுக்கும் இவன் தான் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும், தியேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் தான். இப்போ அடுத்ததான் இந்த படத்தோட ஆராய்ச்சி படத்தோட ட்ரெய்லரை வந்து நம்ம குகுணா சார் அவர்களும் கே ராஜன் சார் அவர்களும் வெளியிட, சொர்க்கோ பன்னீர்செல்வம் சௌந்தர பாண்டியன் அப்புறம் தமிழ் அமர்ந்தெல்லாம் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள்.